ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ ரேடியோஸ் கண்ணரி. அன்பான வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களோட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, பவுனோசம் வீடியோ 16வது வீடியோ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது ஒரு அருமையான வீடியோ. உஷா பிரியாவுக்கு விழா, பூப்பனித நீராட்டு விழா பவுனோஸில் தான் நடக்க போகுது. நாங்கள் இப்போ எல்லோரும் மதுரையில் இருக்கோம். மதுரையிலேருந்து இனிமேல் தான் நாங்கள் கிளம்ப போகிறோம். ஸோ நாங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா பெரிய பிள்ளையிட்டா அப்படின்னோடனே தாத்தாவும் பாட்டியும் உடனே பார்க்க வந்துட்டாங்க. வர வழியிலேயே அவங்க பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அன்பாக அவங்க வாங்கிட்டு வந்த பிரியாணியை உஷா பிரியாவுக்கு கொடுக்குறாங்க. பயங்கர சந்தோஷப்பட்டாங்க தாத்தாவும் பாட்டியும். ஸோ இப்போ நாங்கள் எல்லோரும் பவுனோசம் கிளம்பி போகிறோம். அங்கே பவுனோஸில் சரண்யா சிஸ்டரோட ஹஸ்பண்டோட ஃபேமிலிஸ் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. ஸோ அங்கே தாத்தா பாட்டியும் இங்கே பேத்தியை கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னனால எல்லாருமே கிளம்பி பவுனோசம் போகிறோம். ஸோ சொந்தக்காரங்க எல்லாருமே அங்கே இருக்கிறனால ஃபங்க்ஷன் அங்கே வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொன்னனால எல்லோரும் நாங்கள் எல்லோரும் கிளம்பி பவுனோசம் போயிட்டோம். ஸோ புதன்கிழமை பாப்பாவுக்கு 5வது நாள் தலைக்கு தண்ணி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொன்னனால எங்களுக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஆனால் எல்லோரும் ஒரு ஒரு வேலையும் பார்த்தனால எங்களுக்கு வேலையை பழு வந்து தெரியலை. ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ பந்தல் கூட நாங்களே தான் வந்து வெளியில் போட்டோம். ஸோ அந்த பந்தல் போகிற வீடியோஸ்லாம் நான் நிறைய வீடியோஸ் பவுனோசம் வீடியோஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இப்போ தான் எங்களோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக பார்க்குறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் எங்களோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தொடர்ந்து எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க தொடர்ந்து நம்ம பவுனோசம் வீடியோஸை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஃபங்க்ஷனில் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, தாய்மாமன் சீருக்கு பதிலாக தாத்தா வீட்டு சீர் வந்து வரப்போ போகுது. ஏன்னா சரண்யா சிஸ்டர் வீட்டில் வந்து அக்காவும் தங்கச்சி ரெண்டு பேர் மட்டும்தான். ஸோ தாய்மாமன் சீர் கொண்டு வர்றதுக்கு அவங்க சைடில் அண்ணன் அப்படிங்கிற அந்த ஒரு உறவு முறை இல்லாததுனால இங்கே தாத்தாவே வந்து நாங்களே எல்லாரும் சீர் கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை அதுக்கப்புறம் மாமா அந்த மாதிரி உறவுகள் எல்லாருமே இணைந்து சீர் கொண்டு வர போகிறாங்க. அதுவும் பவுனோசத்தில் சீர் அப்படின்னாலே அவங்க சீர் கொண்டு வரதில் மொத ஒரு அழகான ஒரு வாழைத்தாறு, முழு வாழைத்தாறு கொண்டு வருவாங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ தொடர்ந்து பார்க்குறப்ப அவங்க சீர் கொண்டு வரப்ப அந்த வாழைத்தாறு கொண்டு வரதை பாருங்கள். ஸோ இது வந்து பவுனோசத்தில் ஒரு பெரிய வழக்கம். எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் அந்த ஃபங்க்ஷனில் எப்போயுமே ஒரு முழு வாழைத்தாரோட ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே வந்து வருவாங்களாம். அதுக்கப்புறம் தான் எல்லா திங்ஸுமே ஒன் பை ஒன்னாக வைப்பாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அது கேள்விப்படுறப்ப எனக்கும் சந்தோஷமாக இருந்தது. ஸோ நாங்கள் எல்லாருமே தாத்தா வீட்டு சீர் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபங்க்ஷனில் வந்து நான் என்னென்ன வீடியோஸ்லாம் ஃபோட்டோஸ் வந்து எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் ஒரு சில ஃபோட்டோஸும் வீடியோஸும் நான் ஏற்கனவே உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் இதுலேயும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறதில் சந்தோஷம். இப்போ எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டாங்க. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. Ding ding ding.
ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் செல்லத்துக்கு அருமையாக ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சிடுச்சு. பயங்கர பசி, அதனால் நானும் சாப்பிட உட்காந்துட்டேன். ஸோ எல்லாருமே சாப்பிட உட்காந்துட்டாங்க. இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படின்னா, அருமையான சப்பாத்தி, குருமா, அதுக்கப்புறம் இட்லி சாம்பார், சட்னி, கேசரி, செமையாக இருக்குது எல்லாமே. நான் ஒரு புடி பிடிக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, தொடர்ந்து எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. உங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.